அவங்க சென்சார் போர்டு ஏசி டிக்கெட் கொடுத்த பிறகு அதை போய் நம்ம நீக்குங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ரெண்டு விஷயம் தான் தேவை. ஒன்று அவங்க எல்லாருக்கும் தெரியணும் விளம்பரம், இன்னொன்று பணம், அவ்வளோதான். இதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. வீட்டுக்கு போனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவ்வளோ ஆபாசங்கள் இருக்கு, அவ்வளோ ஆபாசமான உடைகளை அணிஞ்சிக்கிட்டு காதல் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே ஒரு வாரத்துக்குள்ளே என்னென்னமோ அதையும் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் பார்க்குறாங்க. இந்த திரைப்படம் தேவையே இல்லை. பொதுவாக பொதுமக்கள்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா இந்த திரைப்படத்தையே நம்ம ஓட விடாமல் பண்ண முடியும். ஆரண கஞ்சி பழங்கஞ்சும்பாங்க. இங்கே எல்லா சம்பவங்களும் ரெண்டு மூணு நாள் தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் மறந்து போயிடுது. பிக்பாஸ் போன்ற பல சின்னத்திரி நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு தடை கொடுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த அமலாபால் பேட்டி கொடுக்கும் போது பாஞ்சாலியை பற்றிலாம் பேட்டி கொடுக்கறதுக்குலாம் அவங்களுக்கு தகுதியே கிடையாது. ஜெயந்த் முரளி சார் வாங்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆபாச காட்சி உள்ள போஸ்டரை போட்டு ப்ரொமோட் பண்ணக்கூடாது. திரைப்படத்தை நீங்கள் அந்த காட்சியை மட்டுமே போட்டு ப்ரொமோ கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன கருத்து சொல்லியிருந்தாலும் அந்த காட்சியை போட்டு ப்ரொமோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ வந்து வியாபார நோக்கத்துக்காக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அதை வந்து நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, இமீடியட்டாகவே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி ஆக்ஷனையே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை இருக்குது, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை சொல்லி அந்த போஸ்டர் வெளியில் போஸ்டரை ஒட்ட மாட்டாங்க, இனிமேல் டிவிலையும் சரி வேறு டீசர் எதுலேயுமே அந்த காட்சிகள் ஒளிபரப்பப்படாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்கு. இமிடியட் ஆக்ஷன் எடுக்க. மீறி படத்தில் அந்த காட்சி வந்ததுன்னா என்ன பண்ண போறீங்க? இல்லை, திரைப்படத்தில் காட்சி வர்றதை பற்றி நான் பேச முடியாதுங்க. ஏன்னா சென்சார் போர்டு அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு அந்த திரைப்படத்தில் அந்த காட்சி வரக்கூடாதுன்னு நம்ம பேசுறது வந்து அடுத்தடுத்த முறையை வந்து நம்ம தடுக்கலாமே தவிர, அவங்க சென்சார் போர்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு அதை போய் நம்ம நீக்குங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பமானவங்க போய் பார்க்க போறாங்க. ஆனால் விருப்பமே இல்லாதவங்களும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட பார்க்குற மாதிரி போஸ்டர்ஸை ஒட்டி நியூஸ் பேப்பரில் அந்த விளம்பரங்களை கொடுக்கறது, வீட்டில் உள்ள டிவியில் அந்த நிகழ்ச்சிகள் அந்த படத்தை பற்றி வர்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து கம்பல்சரி ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அமலாபால் அப்படிங்கிற ஒரு நடிகை தமிழ் திரைப்படத்தில் நல்ல ரோல்ஸை நடித்த ஒரு திரைப்பட நடிகையாக நம்ம மனசில் பதிவாயிருக்காங்க. கல்லூரி மாணவிகள்ட்டையும் சரி பள்ளி மாணவிகள் வரைக்கும் அந்த நடிகை போய் சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி நடித்ததை அவங்கள ப்ரொமோ பண்ணிக்கிறதுக்கு, அவங்கள வந்து ப்ரொமோ பண்ணிக்கிறதுக்கும் அவங்க உலகம் ஃபுல்லாக ஒரே நல்லா தெரிஞ்சிருவாங்க. இது மாதிரி ஒரு காட்சியில் நடித்து உலகம் ஃபுல்லாக தெரிகிறதுக்காக அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சமுதாய அக்கறையும் கிடையாது. ஏன்னா அவங்க வேறு மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. இந்த மாநிலத்தை பற்றியோ நம்மளோட கலாச்சாரத்தை பற்றியோ நம்மளோட பெண்களோட பண்பாடு பற்றியோ அவங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க வியாபார நோக்கத்தோடையும் பணத்தோடையும் அவங்களுக்கு ரெண்டு விஷயம் தான் தேவை. ஒன்று அவங்க எல்லாருக்கும் தெரியணும் விளம்பரம், இன்னொன்று பணம், அவ்வளோதான். இதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு 10 வயசு சிறுவனுக்கு கூட மைண்டு வேறு மாதிரி திங்க் பண்ணும். இதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். ஏற்கனவே வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது. 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைன்னு குழந்தைகளில் அதிக பாலியல் குற்றங்கள் அதிகமாகுது. அப்போ இதற்கு இப்போ வீட்டுக்கு போனால் பிக்பாஸ், வீட்டுக்கு போனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவ்வளோ ஆபாசங்கள் இருக்குது, அவ்வளோ ஆபாசமான உடைகளை அணிஞ்சிக்கிட்டு காதல் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே ஒரு வாரத்துக்குள்ளே என்னென்னமோ அதையும் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் பார்க்குறாங்க. அதே மாதிரி யூடியூப்பில் டிக்டாக் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான தடைகளுமே இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அப்போ சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆபாசங்களை அள்ளி அள்ளி தெளிச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை எப்படி இருக்க முடியும்? இருக்கவே முடியாதுங்க. நல்லவங்க கூட கெட்டவங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த என்விரான்மெண்ட்டுகள் உருவாக்குது. இதை தடுக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. ஒரு பெண்ணாக நான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கேன். அப்படி நடத்தும் போது என்னுடைய முதல் விஷயம் பெண்கள் பாதுகாப்பு தான். இன்னைக்கு உலகத்திலேயே பாதுகாப்பு இல்லாத நாட்டில் தமிழ்நாடு, சாரி இந்தியா முதலிடத்தில் இருக்குது. இந்தியா முதலிடத்தில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலே அதிக குற்றங்கள் நடைபெறுது. 200 பேர், 300 பேர் இந்த பொள்ளாச்சி சம்பவங்கள் பல சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் தெரியாமல் எத்தனை இருக்குன்னு தெரியாது, தெரியாமல் எத்தனை இருக்குன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் இந்த திரைப்படம் தேவையே இல்லை. பொதுவாக பொதுமக்கள்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா இந்த திரைப்படத்தையே நம்ம ஓட விடாமல் பண்ண முடியும். ஆனால் மக்கள் அந்தளவுக்கு தயாராகி வரோம், நாங்கள்லாம் தயாராக இருக்கோம். இந்த மாதிரி திரைப்படங்கள் நாட்டுக்கு தேவையில்லை. அவங்க எந்த கதைக்கருவை கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய நல்ல கதையாகவே இருக்கட்டுமே. நம்ம தமிழ் படத்தில் நிறைய கதைக்குறு நல்லா இருக்கு. பருத்து வீரன் இது மாதிரி பழைய படங்களில் கூட பயங்கரமான கற்பழிப்பு காட்சிகள் காமிச்சிருக்காங்க. ஆனால் இது மாதிரியான காட்சி தேவையா? இந்த அளவுக்கு காமிக்கணுமா? மொத்தமாகவே சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அரசு சார்பில் என்ன சொல்ல வரீங்க? அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்ம மாதிரியான புகார்களை கொடுத்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது மொத்தமாகவே இருக்குது இந்த பிக் பாஸ் பேன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க எல்லாமே. ஸோ மொத்தமாக அரசு சார்பில் கொடுத்து தலைமையாக அதிகாரம் இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கை. அதாவது அரசாங்கம் வந்து
இந்த குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை உடனடியாக சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிச்சு தண்டனை இமிடியட்டாக கொடுக்கணும். ஆரணக்கஞ்சி பழங்கஞ்சும்பாங்க. இங்கே எல்லா சம்பவங்களும் ரெண்டு மூணு நாள் தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் மறந்து போயிடுது. அதன் பிறகு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அதனால் அந்த தண்டனை அப்படிங்கிறது குறுகிய காலத்துக்குள்ளேயும் கடுமையான தண்டனையாகவும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள் குறையும். அரசாங்கம் நினச்சா நிச்சயமாக இதை பண்ண முடியும் நம்புகிறேன். நான் இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஹாசினி கொலை வழக்கில் இருந்த குற்றவாளி கூட தப்பிச்சு போயிட்டதா சொல்கிறாங்க. இப்படி பல பாலியல் குற்றங்கள் செஞ்சவங்களுக்கும் இமிடியட்டான தண்டனைகள் வழங்கப்படலை. சிறப்பு நீதிமன்றம் விரைவான தீர்ப்பு, கடுமையான தண்டனை, இது மாதிரி விஷயத்தை அரசாங்கம் நினைத்தால் முடியும், இதை அவங்க செய்யணும். இன்னொரு பக்கம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கணும். இந்த டிக்டாக் போன்ற பிக்பாஸ் போன்ற பல சின்னத்திரி நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு தடை கொடுக்கணும். ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சிகளை காலில் ஓடுது, எல்லா வயதிலும் உள்ள குழந்தைகளும் எல்லாருமே பார்க்கும்போது கடுமையான பின்விளைவுகள் இருக்கும். ஏன்னா 12 வயசுக்குள்ள அவங்க மைண்டில் என்ன போய் ஸ்டோர் ஆகுதோ அதுதான் அவங்க எதிர்காலம். நீங்கள் என்னதான் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சாலும் என்னதான் நீங்கள் பெரிய லெவலில் பிள்ளைங்களை உருவாக்கணும் நினைச்சாலும் தவறான விஷயம் ஈஸியாக மறக்கவே மாட்டாங்க. அவங்க மறக்கவே மாட்டாங்க. இந்த கெட்ட சம்பவங்களையும் ஆபாசங்களும் அவங்க மனசில் ஒரு ஓரத்தில் போய் பதிவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ எதிர்கால தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களாக ஆகும்போது அவங்க ஒரு கிரிமினலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், வாய்ப்பு மிக அதிகம். இந்த குற்றங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த குற்றங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா நடந்துச்சு, ஒன்று ரெண்டு நடந்துச்சு. இன்னைக்கு 200, 300, 500 பல குற்றங்கள் பெருகி போயிட்டு. அப்போ பெண் குழந்தைகளை பெற்ற ஒரு ஒரு பெற்றோரும் வெளியில் போனாலே நம்ம பெண் குழந்தையை பற்றி தான் சிந்திக்கிறோம். ஆஹா, குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேஃபாக இருக்கா, ஆட்டோவில் பத்திரமா வருதா, வீட்டு ஸ்கூல் பஸ்ஸில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க, ஸ்கூல் பஸ்ஸில் டிரைவர் எப்படி இருக்கார், இப்படி ஒரு ஒருத்தரையுமே நம்ம பார்த்து பார்த்து கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி இந்த இந்த சைடில் உள்ள இது எல்லாமே ஒரு காரணமாக அமையுது. ஏன்னா மது டாஸ்மாகில் தண்ணி அடிச்சிடுறாங்க. தண்ணி அடித்த பிறகு இந்த ஆபாச படங்களை பார்க்கும்போது அவங்க மனசு மாறுது. இது வந்து இயல்பான ஒன்று, இது மனித இயல்பாக மாறுது. அப்போ குற்றங்கள் அதிகரிக்குது, அவங்க சுயநினைவிலே இல்லாத பொழுது குற்றங்கள் செய்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏடிஐஜி அவர்கள்ட்ட கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் அந்த பெண்களுக்கு எதிரான அவங்கள்ட்ட ஸ்பெஷலாக வந்து எங்களை மீட் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு நாள் தான் இருக்குது, அதனால் இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நான் வெளியில் போகணும்னு இருக்கேன். முழுமையாக ஈவினிங் ஆனாலும் பரவாயில்ல, இதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு தான் நான் வெளியில் போக போகிறேன். முழு நாளும் இதற்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயம், இந்த அமலாப்பால் பேட்டி கொடுக்கும்போது பாஞ்சாலியை பற்றிலாம் பேட்டி கொடுக்கறதுக்குலாம் அவங்களுக்கு தகுதியே கிடையாது. தயவு செஞ்சு இந்த நான் பொதுவாகவே சொல்கிறேன், பாஞ்சாலி பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பாஞ்சாலிங்கிறவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐவருக்கு மனைவி, அழிவில்லா பத்தினின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவங்களையும் இவங்க வந்து 15 பேர் என்னை சுற்றி படப்பிடிப்பில் இருந்தாங்க, 15 பேரை நான் கணவனாக நினைத்தேன் அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது போன்ற பேட்டிகளை அவாய்ட் பண்ணுங்க, போதும். எங்கள் கலாச்சாரத்தை ஓரளவுக்கு இவ்வளோ கேவலமாக நீங்கள் சீரழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதிகாசங்களையெல்லாம் பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் பேசுகிறீங்க? யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி பேசுங்கன்னு, அதை சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடாது. நம்ம பெண் குழந்தைகள் பொதுவாகவே சினிமா கதாநாயகிகளை கதாநாயகிகளாக மட்டுமே பார்க்க வேண்டும். அவங்களோட எந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டு கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு என்னோட பணிவான ஒரு சகோதரியாக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இன்றைக்கி சமுதாயத்தில் மிகப்பெரிய பாதிப்பு இந்த பெண்கள் பாதிப்பு தான். இதுக்கு வந்து இந்த நாட்டில் என்ன என்ன பண்ணுறாங்க இப்போ, இன்றைக்கி நேற்று பாருங்கள், 4 குழந்தைய அந்த குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா அந்த மாதிரி உள்ளவங்களே கொண்டிருக்காங்க. எதுக்காக கொண்டிருக்காங்க? அந்த லஸ்ட், அவ்வளோ அதிகமான அந்த காம கொடூர எண்ணங்களுக்கு குழந்தை இடையூறாக இருக்குன்னு சொல்லி கொள்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கொண்டு போய் நம்ம எங்கே கொண்டு போய் சொல்கிறது? இந்த நாடு எங்கே நோக்கி போயிட்டுருக்கு?